தமிழகத்தில் நேரடி வகுப்புக்கு வர மாணவர்களை கட்டாயப்படுத்தினால் நடவடிக்கை. பள்ளிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. தேங்காய் எண்ணெய்க்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு 18% உயர்வு. தேங்காய் எண்ணெய் விலை மேலும் உயர வாய்ப்பு. அரசின் விதை சான்றளிப்பு துறை இயக்குநர் அலுவலகத்தை சென்னைக்கு மாற்ற எதிர்ப்பு. கோவை பல்கலைக்கழகம் அருகிலேயே நீடிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவையாறு அருகே நடுக்காவேரியில் தண்ணீர் வராததால் சம்பா சாகுபடி பணிகள் நிறுத்தம். வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாகுபடிக்கு உதவ விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை. கெட்டுப்போன மீன்களை விற்றதாக 10 மேற்பட்ட கடைகளுக்கு அபராதம், சீல் வைப்பு. கேரளத்தில் இருந்து தமிழகம் வருவோருக்கு கொரோனா பரிசோதனை சரியாக செய்யப்படவில்லை என புகார். மீண்டும் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தேனி மாவட்ட பொதுமக்கள் கவலை. மதுரை ரயில் நிலையத்தில் அதிக அளவில் கார் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக புகார். உரிய கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம். இந்தியா விமான நிறுவனத்தை விற்க மத்திய அரசு தொடர்ந்து முயன்று வரும் நிலையில் அந்நிறுவனத்தை வாங்க டாடா குழுமம் விருப்பம் தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுக்கும் ராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவர் என அமெரிக்க அரசு எச்சரித்துள்ளது. சென்னையில் 50% பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் சோனு சூட் வீட்டில் வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ள IPL போட்டிகளை காண ரசிகர்களுக்கு BCCI அனுமதி வழங்கியுள்ளது. டென்மார்க் நாட்டின் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் பாரம்பரிய திருவிழாவிற்காக 1500 டால்பின்கள் கொன்று குவிக்கப்பட்டது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணைகளை கிழக்கு கடற்கரை பகுதியில் சோதித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோமொபைல் துறையை மேம்படுத்தும் வகையில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஒரு டோஸ் ஸ்புட்னிக் லைட் தடுப்பூசியின் 3 கட்ட பரிசோதனையை நடத்த இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நைஜீரியாவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் தற்போது வரை வயிற்றுப்போக்கால் 2323 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
பள்ளிகளில் நேரடி வகுப்புக்கு மாணவர்கள் கட்டாயம் வர வேண்டும் என வற்புறுத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த அப்துல் வகாதீன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளதால் பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடத்துவது கொரோனா பரவலை அதிகப்படுத்தும் என்றும், எனவே தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்புகள் வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் துரைசாமி, கே முரளிசங்கர் ஆகியோர் தலைமையிலான அமர்வு நேரடி வகுப்புக்கு மாணவர்கள் கட்டாயம் வரவேண்டும் என வலியுறுத்தும் பள்ளிகளின் விவரங்களை சேகரித்து அந்த பள்ளிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மனு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தேங்காய் எண்ணெய்க்கு 5% இருந்து ஜிஎஸ்டி வரி 18% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு தென்னை விவசாயிகளை பெரிதும் பாதிக்கும் என்பதால் வரி உயர்வை நீக்க வேண்டுமென தமிழ்நாடு தென்னை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி உயர்வால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், வரி உயர்வு ஏற்பட்டால் தற்போது விற்பனையாகும் தேங்காய் எண்ணெயின் விலை 250 ரூபாயாக உயரும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே கொப்பரை கிலோவுக்கு 150 ரூபாய் ஆதார விலை வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது இந்த 18% ஜிஎஸ்டி வரி உயர்வு என்பது தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மத்திய அரசு உடனடியாக தேங்காய் எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம ஏற்கனவே 150 ரூபாய் கொப்பரை குறைந்தபட்ச ஆதார விலை வேணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தோட வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு ஜிஎஸ்டி விதிக்கும் போது முழுமையா விலை வீழ்ச்சி சந்திச்சு விவசாயிகள் அத்தனை பேருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு இந்த கொரோனா காலத்துல ஒவ்வொரு தென்னை விவசாயியும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகும். விவசாயத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை உருவாகும். அதனால மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக தென்னை விவசாயிகள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசின் விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை இயக்குநரகம் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஐஏஎஸ் அல்லாத தொழில்நுட்ப அதிகாரியை இயக்குநராக கொண்டு செயல்படும் இந்த அலுவலகத்தை சென்னைக்கு இடமாற்றுவதாக வேளாண்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. பிரசித்தி பெற்ற கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தை ஒட்டி இந்த இயக்குநரகம் அமைந்திருப்பதால் விவசாயிகளுக்கு பல விதங்களிலும் வசதியாக உள்ளதாகவும், இயற்கை விவசாயம் செய்வோர் மேற்கு மாவட்டங்களில்தான் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் இந்த அலுவலகத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விதை சான்று பெறுவதற்காக அனைத்து விவசாயிகளும் சென்னைக்கு சென்று வர வாய்ப்பில்லை என்று கூறும் விவசாயிகள், சான்றளிப்பு இயக்குநரகமும் வேளாண் பல்கலையும் அருகருகே இருப்பதுதான் சிறந்தது என்றும் தெரிவித்தனர். செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கையில் அதை விட்டுட்டு டைரக்டரேட் ஆஃபீஸையே சென்னைக்கு கொண்டு போகிறது எதுக்காக தெரியல. அங்கே ஏதாச்சும் கார்பரேட் கம்பெனி இருக்குமேனுமோ அதனால் அங்கே கொண்டு போகிறாங்களோ என்னமோ தெரியலைங்க. அவங்களுக்காக கொண்டு போகிறாங்களோ என்னமோ எங்களுக்கு தெரியல. உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், இவங்களுடைய நலனுக்காக, விஞ்ஞானிகள் இவங்களோட நலனுக்காக இங்கேயே இருந்து இந்த அப்படி கேட்டால் ஒரு மாற்றுக்கருத்து சொல்கிறவங்க இன்னொரு சொல்கிறாங்க. டைரக்டரேட் ஆஃபீஸ் அங்கே போனால் என்ன, மாவட்ட ஆஃபீஸ் இருக்கும் போது அவங்க பார்த்துக்க மாட்டாங்களான்னு. அது சற்று கூட அதில் முடியாத காரியம். காரணம் என்னாக்கா, டைரக்டர் சீட் சர்டிஃபிகேஷன் டைரக்டர் முடிவு பண்ண வேண்டிய கலந்து ஆலோசித்து அந்த மானிட்டர் குழு கூட சேர்ந்து விஞ்ஞானி கூட சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்குது. இப்போ தொழில்நுட்பத்தை விவசாயி பக்கத்து விவசாயியோ மற்ற விவசாயிகிட்ட இருந்தால் தெரிஞ்சுக்கிறான் இன்னும் இந்த காலத்தில். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற தொழில்நுட்ப அறிவு படைத்த அந்த அதிகாரிகளெல்லாம் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறதுங்கிறது நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். முதலமைச்சர் அவங்க இதில் தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுப்பாருன்னு நினைக்கிறோங்க. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இன்னும் கொரோனா நோய் தொற்று குறையாத நிலையில் எல்லை சோதனை சாவடிகளில் கேரளாவில் இருந்து தமிழகம் வருவோருக்கு எந்த பரிசோதனையும் சான்றிதழ் சரிபார்ப்பும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால்
தொற்று குறைந்த தேனி மாவட்டத்தில் மீண்டும் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் சோதனை சாவடிகளில் கண்காணிப்புக்கு என யாரும் இல்லாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தேனி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஜெகவீர பாண்டியனை தொடர்பு கொண்டு கேட்டபோது 3 சோதனை சாவடிகளிலும் தலா 2 சுகாதார ஆய்வாளர்கள் மூலம் காய்ச்சல் பரிசோதனை சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்து வருவதாகவும் சான்றிதழ் இல்லாமல் யாரும் தமிழகத்திற்குள் நுழைய முடியாது எனவும் குற்றச்சாட்டுகள் குறித்து முழு விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை சார்ந்த அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 10 மேற்பட்ட கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் விற்கப்படுவது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை உடனடியாக அழித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கெட்டுப்போன மீன்களை விற்ற 10 மேற்பட்ட கடைகளுக்கு தலா 5,000 வீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதுபோன்ற நடவடிக்கை தொடருமானால் மீன்கடைக்காரர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த நடுக்காவேரியில் சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பு கடந்த சில வருடங்களாக தண்ணீர் இல்லாததால் சாகுபடி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நிலத்தில் சீமை கருவேல மரங்கள் முளைத்து ஆக்கிரமித்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கீழக்கருப்பூர் குடமுருட்டி ஆற்றில் அந்தளி தலைப்பு வாய்க்கால் அருகே தடுப்பணை கட்டப்பட்டதாகவும் ஆனால் தற்போது தனியார் ஆக்கிரமிப்பினாலும் சரிவர தூர்வாரப்படாமல் உள்ளதாலும் தண்ணீரின்றி சாகுபடி செய்ய முடியாமல் போனதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு வாய்க்காலை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ரயில் நிலையத்தில் கார் பார்க்கிங் செய்த ஒரு ரயில் பயணியிடம் 21 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. அந்த டிக்கெட் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து செய்தியும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ரயில்வே நிர்வாகம் பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யப்படுவது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. மதுரை ரயில் நிலையத்தில் கார்கள் நிறுத்த முதல் 3 மணி நேரத்திற்கு 30 ரூபாயும் இரண்டாவது 3 மணி நேரத்திற்கு 50 ரூபாயும் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் 75 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது என்றும் ரயில் நிலையம் நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் வெளிநபர்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து முழுமையாக ரயில் பயணிகளும் அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் உபயோகப்படுத்தும் முறையில் இந்த கட்டணம் உதவும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பைபாஸ் சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெனநாற்றின் அருகே ஜம்பு காவேரி பாலத்தின் அருகே இரவு நேரங்களில் வாகன சோதனை செய்வதற்கு சிறப்பு சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டது. அந்த சோதனைச் சாவடி அமைத்த பிறகு அதில் பணிபுரியும் போலீஸ் கலியராஜ் தனது சொந்த செலவில் பட்ரோஸ், மல்லிகை, பூச்செடி, அழகுக்கு வைக்கப்படும் செடிகள், பூச்செடிகள், ஜம்பு காவேரி கரை அருகே 25 மேற்பட்ட மரங்கள் வைத்து தனது பணியில் ஈடுபடுவதற்கு முன்பு பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வளர்த்து வருகிறார். அந்த சோதனைச் சாவடி அமைப்பதற்கு முன்பாக வழிப்பறி விபத்துகள் நடைபெற்ற வண்ணமாகவே இருந்து வந்துள்ளது. தற்போது சோதனைச் சாவடி அமைத்து அதில் பணிபுரியும் போலீஸ் பூச்செடி வைத்து பராமரித்து வருவது வாகன ஓட்டைகள் அருகில் உள்ள 5 கிராம மக்கள் அனைவரும் அவரை பாராட்டி வருகிறார்கள். வாகன ஓட்டிகள் சோதனைச் சாவடியில் போலீஸ் இல்லாத நேரத்தில் வாகனத்தையும் மெதுவாக செல்வதும் அங்கு நின்று பூச்செடி முன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் செல்கிறார்கள். இதனால் பெரும் விபத்துகள் வழிப்பறிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். மக்கள் போக்குவரத்தில் வந்து இந்த பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இதை வந்து மக்கள் கண்களாக ஒரு கவர்ச்சியாக இருக்கிறதுக்காக வழி வச்சது. அவர் வந்து ரொம்ப அதில் முக்கியம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, கவனம் செலுத்துறாரு. ஏட்டையா கலைராய சார் வந்த உடனே அதான் பார்ப்பாரு. செடி மரம் செடி கொடி தண்ணி ஊற்றிலாம் வளர்த்து அதை வந்து ஒரு ஷோவாக வச்சுருக்காரு. அதனால் இப்போ எங்களுக்கு டிராஃபிக் இடையூறுக்கு இது இல்லாமல் இருக்குது. நின்று நிறுத்தி அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி இப்போ விபத்துகளை வந்து தடுக்கக்கூடியதுக்கு இந்த இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ எங்களுக்கு. சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியின் மொத்த அடியான
21.2 அடியில் தற்போது 19.83 அடி நீர் இருப்பு உள்ளது. 3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போது 2,982 மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. ஆந்திர மாநிலத்தின் கண்டலேறு அணையிலிருந்து கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீரின் தொடர் வரத்தால் புழல் ஏரி 90% நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. வினாடிக்கு 260 கனஅடி தண்ணீர் வரத்து உள்ளதால் சென்னை குடிநீருக்காக 179 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆந்திராவில் வரும் கிருஷ்ணா நதிநீர் பூண்டி ஏரியில் சேமிக்கப்பட்டு இணைப்பு கால்வாய் வழியாக புழல் ஏரிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த நிலையில் பருவமழை பெய்தால் புழல் ஏரியிலிருந்து 2 மதகுகளின் வழியாக உபரி நீர் திறந்துவிடப்படும் என நீர்வள ஆதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியை உள்ளடக்கியதாகும். கடல் மட்டத்திலிருந்து 11,500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள திம்பம் மலைப்பகுதியில் ஊட்டி போன்ற குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுவது வழக்கம். இதன் காரணமாக இப்பகுதியில் அடிக்கடி மழை பெய்யும். இந்நிலையில் திடீரென சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழை பெய்ததால் திம்பம் மலைப்பாதையில் சென்ற வாகன ஓட்டிகள் வாகனங்கள் மிதவேகத்தில் இயக்கினர். திம்பம் மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வனப்பகுதியில் மழை பெய்ததால் வன விலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 6 நாட்களாக தினசரி தொற்று 30,000 கீழே பதிவாகி வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக தினசரி தொற்று 20,000 கீழே பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் நேற்று 90,070 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் புதிதாக 17,681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இது முதல் நாளை விட எண்ணிக்கையில் 1,805 அதிகம் என்பதால் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் நோய் பரவலின் தன்மையை உணர்ந்து கொரோனா விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமென கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பிரதான சாலையில் கார் நிறுத்துமிடம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. மக்கள் தொகை மற்றும் வாகன பெருக்கம் காரணமாக பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில் நகர கார் ஓட்டுநர் சங்கம் மற்றும் மினி லோடு வேன் சங்க நிர்வாகிகளிடம் சங்கரன் கோவில் டிஎஸ்பி ஜாகூர் ஹுசேன் ஆலோசனை நடத்தினார். அப்போது நகர கார் ஓட்டுநர் சங்கத்தினர் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள காலிமனையில் கார்களை நிறுத்த ஒப்புக்கொண்டனர். அதன்படி அங்கு நகர கார் ஓட்டுநர்கள் சங்க அலுவலகத்தை டிஎஸ்பி ஜாகூர் ஹுசேன் திறந்து வைத்தார். அதையடுத்து கார்கள் அனைத்தும் நகராட்சி அலுவலகம் அருகில் நிறுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பயணியர் விடுதி முன்பு உள்ள காலிமனையில் லோடு வேன்களை நிறுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுத்த டிஎஸ்பி ஜாகூர் ஹுசேன் மற்றும் போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மதுரையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மாநகர பகுதிகளான அண்ணாநகர், கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார், அனுப்பநாடி, காளவாசல், கேப்புதூர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாக்கடை நீர் குடியிருப்புக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அச்சன்கோவிலைச் சேர்ந்தவர் ரதீஷ். கூலி தொழிலாளியான இவர் குறைந்த செலவில், அதுவும் 20,000 ரூபாய்க்குள் முழுக்க முழுக்க மூங்கில்களால் மட்டுமே ஆன மூங்கில் வீட்டை கட்டியுள்ளார். இதற்காக 170 மூங்கில்களை பயன்படுத்தியுள்ளார். மூங்கில்கள் கொண்டு வருவதற்காக வண்டி வாடகை, மேற்கூரைக்கான ஷீட் ஆகியன மட்டுமே 20,000 ரூபாய் செலவு எனவும், கணவன், மனைவி, குழந்தைகள் என குடும்பமே உழைப்பை கொட்ட 17 நாட்களில் தயாரானது இந்த மூங்கில் வீடு. வீட்டினுள் ஒரு படுக்கையறை உள்ளிட்ட 3 அறைகள், வீட்டினுள் கட்டிலும் இருக்கைகளும் கூட மூங்கில்களால் செய்யப்பட்டுள்ளது. முற்றத்து பூந்தொட்டிகளும் மூங்கில்களால் உருவாகியிருக்கின்றன.
குளுமை தரும் மூங்கில்களால் உருவான இந்த குழுக்குழு மூங்கில் வீடு ஏலத்தோட்டங்களின் பின்னணியில் அமைந்திருப்பது அழகிற்கு அழகு சேர்ப்பதாய் அமைந்திருக்கிறது. இது காண்பவரை கவர்வதோடு ஆச்சரியப்படவும் வைக்கிறது. மனைவியின் சொந்த வீட்டு ஆசை 20,000 ரூபாயில் நிறைவேறிய பூரிப்பில் பேசும் ரத்தீஷ், அச்சன்கோவில் பகுதிகளில் பார்த்த வீடுகளை கொண்டுதான் இந்த வீட்டையும் கட்ட தீர்மானித்ததாகவும், குடும்பமே முழு ஒத்துழைப்பு நல்கியதால் வீடு அழகாக உருவாகியதாகவும் தெரிவிக்கிறார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட போக்குவரத்து சிக்னல்களில் கைக்குழந்தைகளை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பது அதிகரித்துள்ளது. பிறந்து 3-4 மாதமே ஆன குழந்தைகளை வெயிலிலும் மழையிலும் வாகன நெரிசலில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் பிச்சை எடுப்பது வாகன ஓட்டிகளை முகம் சுழிக்கவும் வேதனையடையவும் செய்துள்ளது. காலை முதல் மாலை வரை கைக்குழந்தைகளை இதற்காக பயன்படுத்துவதால் அவர்களின் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் வாகன நெரிசலில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு குறுக்கே செல்வதால் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுகிறது. இதில் வடமாநில பெண்களே அதிகம் ஈடுபடுகின்றனர். எல்லா சிக்னல்லுமே பிச்சைக்காரங்க இருக்கா, கை குழந்தை வச்சுட்டு கடும் வெயில வந்து 3 மாத கை குழந்தை வச்சுட்டு எடுக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு வேதனையா இருக்கக்கூடியது. அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த கண்ணே திறக்க மாட்டாங்க. அந்த குழந்தை வெயில் அவ்வளோ பெரிய, ஏன்னா ஒரு இந்த பிச்சை எடுப்பதற்கு ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. அது குறிப்பாக வட இந்தியாவிலேருந்து வரவங்க இப்போ நிறைய பேர் இந்த வேலை செய்கிறாங்க. சிக்னலில் கிளம்பும் போது திருடுவதற்கான பொருள் திருடுவதற்கான ஒரு வழிப்பறி கும்பல் கூட இப்படி ஒரு குழந்தைகளை வச்சுட்டு செய்கிறாங்க. அந்தந்த பகுதியில் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லா வீடுகளுக்கும் போய் என்னென்ன வீட்டில் யார் இருக்கிறாங்கிறத நோட்டம் பார்த்துட்டு வந்து இப்போ திருடுகிற போகிற சூழல் இருக்குது. அப்போ அரசு காவல்துறை அதிகாரிகளுமே வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் கூட அவங்க தனியாக சூமோட்டாவே புகார் பதிவு பண்ணலாம். போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிச்சை எடுக்கக்கூடாங்கிறது சட்ட விதியாக இருக்குது. அவங்க மேலே காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுல நிறைய தொண்டு நிறுவனங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் செய்ய முடியாட்டி கூட அந்த நிறுவனங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா கூட அவங்க செய்வதற்கான இருக்குது. ஒரு நாய் சத்தா கூட, நாய்க்கு அடிபட்டால் கூட காட்டுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கும்போது ஒரு மனிதர்கள் வந்து இயலாமையினால பொருளாதார சூழல் இருக்கிற மனிதர்கள் காக்க வேண்டியது அரசுடைய கடமையும் கூட, ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. அதனால் இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்கு அரசுடைய காப்பகங்கள் போய் சேர்ப்பது ஒவ்வொருவருடைய கடமை. ஆதரவற்றவர்களுக்காகவும் பொருளாதாரத்திற்கு வழியின்றி உள்ளவர்களுக்காகவும் அரசு மறுவாழ்வு முகாம்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அதற்காக அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆரோக்கியமான இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிக அளவில் சாலைகளில் பிச்சை எடுத்து வரும் நிலையில், இதனை கண்டுகொள்ளாமல் விடும் நிலையில் குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம். இதனை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் துறை ரீதியான அதிகாரிகளை முடுக்கிவிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளின் 2ஆம் ஆண்டு சந்திப்பு கூட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் நடைபெற்றது. திருநெல்வேலி காவல் ஆய்வாளர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த 2ஆம் ஆண்டு சந்திப்பு கூட்டத்தில் ஓய்வு பெற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர் என 100க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு காவல் அதிகாரியும் தங்கள் பணிக்காலத்தில் எவ்வாறு பணிபுரிந்தோம் என்பதையும் சட்டம் ஒழுங்கை கையாண்ட விதம் குறித்தும் பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஒருவரை ஒருவர் பார்த்து மனம் விட்டு பேசி மகிழ்ந்தனர். பினாமி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சசிகலா மற்றும் அவரது உறவினர்களின் சொத்துக்கள் வருமான வரித்துறையினரால் முடக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள சிறுதாவூர் பங்களா வளாகத்தில் சுதாகரனுக்கு சொந்தமான பல்வேறு சர்வே எண்களில் உள்ள ₹100 கோடி மதிப்பிலான 21.60 ஏக்கர் சொத்துக்களை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளனர். மேலும் சொத்து முடக்கம் தொடர்பான அறிவிப்பு நோட்டீஸை 4 பேர் கொண்ட வருமான வரித்துறை குழுவினர் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் சிறுதாவூர் பங்களா முகப்பில் ஒட்டினர். இதில் மறைந்த ஜெயலலிதாவின் இரத்த வாரிசுகளான தீபக் மற்றும் தீபாவுக்கும் இத்தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை நகரப்பகுதிக்கு உட்பட்ட நரிமேடு சமத்துவபுரம் அருகே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் நோக்கில் தமிழக அரசின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பில் 1920 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டன. இதில் முதற்கட்டமாக முழுமையாக பங்களிப்பு தொகையை கட்டிய பயனாளிகள் 376 பேருக்கு குலுக்கல் முறையில் வீடுகள் ஒப்படைக்கப்பட்டன. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட வீடுகளில் விரிசல்கள் மற்றும் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து உள்ளதால் பயனாளிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நக்சல் தடுப்பு அதிரடிப்படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நாளில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் நக்சல் தடுப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் முகாம் மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கண்காணிப்பில் வனப்பகுதியை ஒட்டி வாழும் ஆதிவாசி மற்றும் பூர்வகுடி மக்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் புதிய நபர்கள் நடமாட்டம் எல்லையோர மலைப்பகுதிகளில் தென்பட்டால் மக்கள் அதிரடிப்படையினருக்கு தகவல் கொடுக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் முதலாவது சுரங்கத்தில் மேல்மட்ட மண் நீக்கும் பிரிவு அருகே மழை நீரை தேக்கி வைக்கும் தற்காலிக குளம் உள்ளது. இந்த குளத்திற்கு அருகே அதிர்வு காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு தேக்கி வைத்திருந்த பெரிய அளவிலான தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் போல் திடீரென கன்வேயர் பெல்ட் உள்ள பகுதிக்கு தண்ணீர் புகுந்தது. இதனால் சுமார் 250 மீட்டர் கன்வேயர் பெல்ட் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பணியில் இருந்த ஒரு தொழிலாளி அதிர்வு காரணமாக அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல்மட்ட மண் வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய 2 நாட்கள் முதல் 3 நாட்கள் வரை ஆகலாம் என கூறப்படுகிறது. இந்த திடீர் விபத்திற்கான காரணம் குறித்து என்எல்சி நிர்வாகம் முழுமையான விசாரணை செய்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று மதியம் தொடங்கிய பலத்த மழை மாலை வரை விடாமல் கூட்டி தீர்த்தது. இதனால் சாலைகள் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள ஓடைகள் பெருக்கெடுக்க தொடங்கின. காலையில் மேகமூட்டமும் மதியமும் மாலையும் மழையுமாக தொடர்ந்த காலநிலையில் குளிரும் அதிகரித்தது. வார மதிய நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைவாக இருந்தது. நாமக்கல் மாவட்டம் பாப்பாப்பாளையம் முனியப்பன் கோவில் பின்புறத்தில் உள்ள காவிரியாற்றின் கரையோரம் சிலர் ஆடுகளை மேய்த்து வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 நபர்கள் மேய்ந்து கொண்டிருந்த வெள்ளாட்டை லாவகமாக இருசக்கர வாகனத்தில் வைத்து திருடி சென்றனர். இதன் பின்னர் அந்த பகுதியில் ஆடு திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆட்டின் உரிமையாளர் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தபோது இருவர் வாகனத்தில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. இதனால் தற்காலிகமாக அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போலீசார் சோதனை சாவடி செயல்படாததே திருட்டிற்கு காரணம் என்று அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து காவிரியாற்றின் பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் செயல்கள் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கைது செய்யுமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் சுகாதார விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையொட்டி அதற்கான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டு நல்லூர் கங்காபுரம் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக கண்ணன் வசந்தகுமார் சுரேஷ் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் ஆபிஸ் ராஜ் பழனிவேல் கணேசன் குமரவேல் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் கட்டளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் தனியார் பங்களிப்புடன் கட்டப்பட்ட வகுப்பறை மற்றும் நூலக கட்டிடங்களை மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் காட்டு சித்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து ஓட்டுநர் ஆறுமுகத்தின் மகள் பட்டதாரி பெண் குணசத்தியா. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடப்பதற்காக நின்றிருந்தபோது லாரி ஒன்று குணசத்தியாவின் இருசக்கர வாகனம் மீது உரசியதில் அவரின் கால் பகுதி லாரியின் டயரில் சிக்கியதால் கால் மற்றும் வயிற்றுப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கீழ்பென்னாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுன். இவர் தாம்பரம் சானிடோரியத்தில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். பணி முடிந்து இவர் வீட்டிற்கு செல்வதற்காக சாலையில் நடந்து வந்தபோது பின்னால் வந்த கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கார் ஓட்டுநர் ஜெயக்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.